ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது பெஸ்ட் தமிழ் டுடோரியல். நான் உங்கள் பாப்போம். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்துட்டு நம்பர் என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக் டோட்டல் வர மாதிரி நம்ம எப்படி வந்து ஃபார்முலா செட் பண்ணுறது எக்ஸலில் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க. இப்போ வந்து நான் ஒரு 5 நம்பர் வந்து நான் என்ட்ரி பண்ணியிருக்கிறேன். அந்த 5 நம்பரை வந்து நம்ம வந்து இப்போ எப்படி டோட்டல் பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அந்த 5 நம்பரையுமே செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு ஃபார்முலாஸில் போயிட்டு டிஃபைன் நேம் அப்படின்னு கொடுங்க. டிஃபைன் நேம்னு கொடுத்துட்டு என்ன நேம் வேணுமோ அந்த நேம் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து ப்ரைசஸ் அப்படிங்கிற நேம் கொடுக்குறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், இப்போ நான் வந்து ஃபார்முலாஸ் என்ட்ரி பண்ணுறேன். ஈக்குவல் சம் ஓப்பன் ப்ராக்கெட் ப்ரைசஸ் அப்புறம் க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு என்ட்ரு கொடுக்குறேன். என்ட்ரு கொடுத்தோன்னே நாங்கள் வந்து என்ன நேம் கொடுத்தோனோ அந்த நேம் கொடுத்தோன்னே பாருங்கள், அந்த 5 நம்பரோட டோட்டலும் வந்து வந்துருச்சு. இப்போ நான் கண்டினியூஸாக நான் கீழே டைப் பண்ண அது ஆட்டோமேட்டிக்காக வந்து டோட்டல் வர மாதிரி எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நான் 10 கொடுக்குறேன், ஆனால் வந்து டோட்டல் ஆகலை. இப்போ வந்து மேலே வந்து பாருங்கள், ஃபார்முலாவில் வந்து நேம் மேனேஜர் அப்படிங்கிற அதில் போங்க. அதில் போயிட்டு ஏற்கனவே நீங்கள் கொடுத்த ப்ரைஸஸ் இருக்கும், அதில் வந்து எடிட் கொடுங்க. எடிட் கொடுத்தோன்னே கீழே வந்து பாருங்கள் ரெஃபர் டு அப்படின்ட்டுருக்கு பார்த்தீங்களா. அந்த ரெஃபர் டு அப்படிங்கிறதுல வந்து என்ன ஃபார்முலா சொல்கிறேன்னா அந்த ஃபார்முலா வந்து டைப் பண்ணுங்கள். ஈக்குவல் கொடுத்துட்டு போல் மேலும் வீடியோஸ்க்கு வந்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஆஃப்செட் அப்படின்னு டைப் பண்ணி ஓப்பன் ப்ராக்கெட் கொடுங்க. $A $1 அப்படின்னு கொடுங்க. ஏன்னா வந்து இயரில் ஃபஸ்ட்டிலருந்து நம்ம டோட்டல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக அதை கொடுக்குறோம். கமா கொடுத்து 0 கொடுத்து 0 கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கவுண்ட் ஏ அப்படின்னு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் ப்ராக்கெட் கொடுத்து $A:$A அப்படின்னு கொடுத்துட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்து கமா கொடுத்து ஓகே கொடுத்து க்ளோஸ் ப்ராக்கெட் கொடுத்துருங்க. இந்த ஃபார்முலா வந்து என்ட்ரி பண்ணுங்க. இப்போ நான் என்ட்ரி பண்ணியிருக்கிற ஃபார்முலா வந்து என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு நீங்கள் ஓகே கொடுங்க. இப்போ ஓகே கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நீங்கள் வந்து கண்டினியூஸாக டைப் பண்ணலாம். நீங்கள் கண்டினியூஸாக டைப் பண்ண போனால் நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்களோ ஆட்டோமேட்டிக்காக வந்து அங்கே டோட்டல் வந்துகிட்டே இருக்கும். பாருங்கள், நான் இப்போ வந்து என்ட்ரி பண்ண ஆட்டோமேட்டிக்காக டோட்டல் அங்கே வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஒரு கால்குலேட்டராகவே நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் ஒரு காலம் விட்டு நீங்கள் டைப் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வராது. ஒரு ரோ விட்டு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டோட்டல் வராது. கண்டினியூஸாக டைப் பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டோட்டல் வரும். இந்த ஃபார்முலா உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு சூப்பரான வீடியோட மறுபடியும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.